இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என கண்டனம். நாடாளுமன்ற மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மாநிலங்களின் பெயர்களை பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லை என்பதற்காக புறக்கணித்து விட்டதாக கூறுவது ஏற்புடையதல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மத்திய அரசு சில மாநிலங்களுக்கு எதிராக உள்ளது போன்ற தோற்றத்தை காங்கிரஸ் ஏற்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் என குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். 6 ஆண்டுகளாக திமுக தயவுடன் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இல்லாததால் புறக்கணிக்கப்பட்டது என ஸ்டாலின் சொல்வாரா? அண்ணாமலை கேள்வி. நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியது. 18 பேரின் உடல்கள் மீட்பு. பள்ளி மேலாண்மை அறிமுக கூட்டத்தில் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்த திட்டம். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் சவரன் 51,920 ரூபாயாக விற்பனை. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 35,000 கனஅடியாக குறைந்தது. மேட்டூருக்கு நீர்வரத்து 60,771 கனஅடியாக உள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை மீண்டும் தீவிரமடைகிறது. சேலத்தில் முகாமிட்டு சிபிசிஐடி போலீசார் ரகசிய விசாரணை.